கூப்பாரவிந்தர் வந்து ஒரு 50 வருஷமா அவருக்கு தெரியும் தமிழ் வந்து அப்படியே அவருக்கு சரளமா அருவி மாதிரி வரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐ ஆல்சோ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்ஸஸ் நசீரா. மிஸ்ஸஸ் நசீரா வந்து ஷீஸ் ஃப்ரம் தி இன்னர் வீல். ரொம்ப நிறையா இட்ஸ் எ ஹியூஜ் இன்னர் வீல் இஸ் ரோட்டரியோடைய ஃபீமேல் பார்ட். 2000 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. மேடம் வந்து நிறைய சமுதாய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெண்கள் வந்து இங்கே பேசணும்னு ரெண்டு பிரபலமான பெண் பிரமுகர்களை வந்து நம்ம அழைச்சிருக்கோம். ஒன்று அதில் மிஸ்ஸஸ் நசீரா, இன்னொன்று வந்து டாக்டர் விஜயா ரங்கராஜன், அதாவது சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் அதோடைய அதிபர். ஸோ நான் வந்து இருக்கிற அந்த 15-20 மினிட்ஸில் நான் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச்சே இல்லை. எப்படி நம்ம எழுந்துக்கணும், எழுச்சியாக பண்ணணும், கல் அடிக்கணும், கூத்தணும் இல்லை. ஸோ ஏறக்குறைய 40-50 காவல்துறையினர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் சாரி டு டிசப்பாயிண்ட் ஆல் ஆஃப் தெம், இஸ் நோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனி இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச். என்ன நல்லது பார்க்கலாம், என்ன நல்லது பண்ணலாம் எதிர்காலத்துன்னு பார்க்குறதுக்காக நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மேட்சையோ அல்லது ஒரு படத்தையோ ஒரு நாடகத்தையோ பார்க்குறதுக்கு பதிலாக நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கோன்னா இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஓரளவுக்கு ஒரு சமுதாய உணர்வு இருக்குது. ஸோ உங்கள் எல்லோரும் நான் தலை வணங்கி ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. சம் நண்பர்கள்லாம் திருவத்தூர்லேருந்து வந்திருக்க, திருவத்தூர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம சகோதரர்கள், பல இடங்கள்லேருந்து நான் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எனது முதற்கண் வணக்கம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா ப்ராப்ளம் இல்லையான்னு முதல் பார்ப்போம். நம்ம ஜிடிபி அதாவது எவ்வளவு ஒரு நம்மளுடைய பொருளாதார வலிமைன்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து 15, 13, 11 அதிலிருந்து இப்போ 4வது இடத்துக்கு வந்திருக்கு. ஜெர்மனியை தள்ளிக்கிட்டு முக்காவாசி 3வது இடத்துக்கு வந்துடுவோங்கிற ஒரு பெருமிதம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அதே சமயத்தில் பெண்கள் மேல் வன்மம் என்கிற ஒரு பட்டியலை நம்ம பார்த்தோம்னா 1 to 160 வரைக்கும் போட்டோம்னா 1ங்கிறது பெண்கள் ரொம்ப அப்சல்யூட்டாக சேஃபாக இருங்க. ஸ்வீடன், டென்மார்க், துபாயெல்லாம் நடராத்திரி 1 மணி 2 மணி நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நாங்கள் துபாயிலும் ஒர்க் பண்ணுறோம். பெண்கள் அப்படியே நடந்து போனால் ஒன்றுமே ஆகாது. அவங்க 1-2னா இந்த 160 பட்டியலில் வந்து இந்தியா வந்து 128 இருக்குது. அதாவது அங்கே கூட ஒரு 131 ஒரு 3 பகுதி மேலே வந்திருக்கிறோம், 3 இடங்கள். ஆனால் எப்படி நம்ம அதாவது பொருளாதார வளர்ச்சி போல் நமக்கு பெண்கள் பாதுகாப்பு வளர்ச்சி இல்லைங்கிறது ஒரு ஊர்ஜிதப்படுத்திய உண்மை. ஸோ ஆல் ஆஃப் யூ மஸ்ட் நோ. டாக்டர் ரவீந்திரன் சொன்ன போல கடந்த ஒரு வாரத்தில் 2-3 பதிவுகள் யூடியூப் வெவ்வேறு சேனல்ஸில், நாரத சேனல் அப்புறம் தாமரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 5-6 லட்சம் பேர் என்னுடைய 20 நிமிஷம் இன்டர்வியூ பார்த்துருக்காங்க. 5 or 6 lakh பீப்புள். அதில் காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் 1000 பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் காமெண்ட்ஸ் 1000. அண்ட் நீங்கள் முக்கால்வாசி பெண்களுடைய காமெண்ட்ஸ்னால் நான் ஏன் திருப்பி வந்தேன்னு தெரியல துபாயிலேருந்து, நான் ஏன் அமெரிக்காவிலேருந்து திருப்பி வந்தேன்னு தெரியல, எங்கள் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பில் பயமாக இருக்கு, ஏதாவது ஆகிடுமோ ன்னு சொல்லி எழுதியிருக்கும் பொழுது அதை பார்க்கும்போது மன வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா வலிமையான நாடு, பாதுகாப்பான நாடு, நம்ம பெண்களை நம்ம பாதுகாப்போம்னு நம்ம எல்லாம் ஒரு மும்முரமாக இருக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது மாதிரி வி கெட் காமெண்ட்ஸ் லைக் தட். ஸோ அவர் சொன்ன போல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கா? ஆமா, பிரச்சனை இல்லைன்னு நம்ம கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. வாங்கம்மா ப்ளீஸ் கேர்ள்ஸ் வந்து உட்காருங்க. ரெண்டாவது எஃப்ஐஆர், நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, எஃப்ஐஆர் பத்தி தெரியும். ஏறக்குறைய இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த ஒரு மணி நேரம் இந்த பேச்சு முடிக்கிறதுக்குள்ள 51 எஃப்ஐஆர்கள் ரேப்புக்காக இந்தியாவில் ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு போடப்படும். ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டில் கொடுத்து முடிச்சிட்டீங்களா மேம்? ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு வெல்கம் டாக்டர் விஜயா ரங்கராஜன், எஸ்எம்எஃப் உடைய ஃபவுண்டர், டென்டிஸ்ட், அதாவது இவங்கெல்லாம் பெண் மருத்துவர்கள், யூனோ ஃபீமேல் சோஷியலைட்ஸ், இவங்க தான் பேசணும். டு வி வாண்ட் போத் ஆஃப் தெம் டு என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ. மா பெண்கள் பஸ் ரிமெம்பர், 51 எஃப்ஐஆர் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம நாட்டில் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஒரு தேசியவாதி, இந்தியானாலே கண்ணில் எனக்கு தண்ணி வந்துடும். ஆனால் இது உண்மை, நம்ம அக்செப்ட் பண்ணி இதை மாற்றணும். முந்தானேத்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இந்தியா டுடேல, சரிங்க 51 எஃப்ஐஆர்ஸுங்கிறது தப்பு, ஆக்சுவலாக அது 90 இருக்கணும், ஆனால் நிறைய பேசி வேணான்னு சொல்லி வாபஸ் எடுத்துடுறாங்க. ஸோ ஆக்சுவல் உண்மை என்னன்னா 90 ரேப் ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அம்மா பெண்கள் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கு, 90 விமென்
ஆர் டச்ட் இன்அப்ராப்ரியேட்லி எவ்ரி ஒன் அவர். அந்த காவல் உதவியை பற்றி நான் பேச வரேன், அதனால தான். ஸோ வி ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் இன் அவர் ஹேண்ட்ஸ். பெண்களை எதிர்த்த வன்மத்தை பார்த்தீங்கன்னா கேசஸ் ரெஜிஸ்டர்ட், வெறும் ரேப் எடுத்தீங்கன்னா 2020, 2021, 2022 ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன். இந்த 51 ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 2022 நியர்லி 2918 கேசஸ், 3000 கேசஸ் பதிவாயிருக்கு ஃபார் ரேப் ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 90 கேஸ் தமிழ்நாடு அலோன். அண்டு 25 ஸ்டேட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் 90. ஸோ சம்திங் இஸ் ராங் சம்வேர். இந்த பெண்கள் பாதுகாப்பு நீங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பெண்கள் பாதுகாப்பு நமது பொறுப்பு, நமது கடமை. டாக்டர் கூப்பா ரவீந்திரன் சொன்ன மாதிரி வீர் ஆல் பாண்ட் டு மதர்ஸ். யாராவது அப்பா கிட்ட இருந்து டைரக்டா வந்தோமா, எல்லா அம்மா கிட்ட தான். தாய் குலம்ங்கிறோம், தாய் நாடுங்கிறோம், தாய் மொழிங்கிறோம். ஆனா தண்ணி அடிச்சுட்டு வந்து அவங்களை அடிக்கிறாங்க. 37.5% டொமஸ்டிக் வயலன்ஸ். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இதை ஸ்டாப் பண்ணணும்னா, ஸோ டு வி ஹாவ் அ ப்ராப்ளம்? எஸ் வி ஹாவ் அ ப்ராப்ளம். நான் ஆவேசத்துக்காக பேசல, ஒரு வழி தேடுவதற்காக நான் பேசுகிறேன். உங்கள் எல்லார் வீட்லேயும் ஜென்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஐம் ஸோ ஹாப்பி இவ்வளோ ஜென்ட்ஸ் அடல்ட்ஸ் நிறைய பேர் மேல்ஸ் வந்திருக்கீங்க. நமக்கும் எதுக்கும் இந்த பெண்கள் உரிமைக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிற நாட்கள் போயிடுச்சு. ஜென்ட்ஸ் ஹாவ் டு பார்ட்டிசிபேட். ஏன்னா ஸோ இந்த ஆப் என்ன, பெண்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னா நமது பொறுப்பு, நம்ம கடமை செய்வோம்னா நமது பெண்களை நாம் காப்போம் என்றால் 2-3 வகைகள் தான் இருக்கின்றது. ஒன்று, அந்த பனிஷ்மெண்ட், தண்டனை பீதின்னு சொல்லுவாங்க. ஐயோ, துபாயில எல்லாம் நல்லா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய க்ளோத்ஸால தே டோன்ட் டச் தெம். அதனால இல்லை, ஏனென்றால் ரேப்னா உடனே ஒரு வாரத்துக்குள்ளார அந்த தலையும் பாடியும் பிரிக்கப்படும். அந்த பயம்தான் எல்லாரும். கையை வந்து ஒரு பொண்ணு மேலே போட்டா அந்த கை உடம்புல இருந்து பிரிக்கப்படும், அனாட்டமிக்கு போயிடும், டைசெக்ஷனுக்கு, அவ்வளோதான். அவங்ககிட்ட இருக்காது. தண்டனை பீதியை நம்ம கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுமூகமாக அப்படி விண்ணப்பங்கள் கொடுத்து நாடாளுமன்றத்தில் கூட ரேப்புனாலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்தாலே நம்ம பெண்கள் வந்து வீட்டில் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. பல ஜட்ஜஸ் பல நீதி அரசர்கள் சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்து இவ்வளோ தே சர்வ்டு 1/3 ஆஃப் த டேர்ம், முந்தாலயத்து வந்திருக்கு, அவுத்து விடு பரவாயில்ல, நிர்பயா கொடூரமாக பண்ணுறவங்க ஆளை பரவாயில்ல, அவன் 17 அவுத்து விடு. அவுத்து விட சொல்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணை வந்து இவன் பண்ணால, அவன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போட்டோம், இல்லை காலேஜுக்கு கூப்பிட்டு போய்ட்டோம், அவங்க ஒத்துப்பாங்களா? இல்லை அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்கிற இடத்துல அவனை சமையல்காரனா வச்சுக்க சொல்லுங்கள், இல்லை வாட்ச்மேனாக வச்சுக்க சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவேன், நானும் போய் அந்த நீதி அரசர் காலில் விழுவேன். ஸோ நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அஃபிஷியலாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரைக்கும் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், நாம் எல்லாம் எழுதி bring the sentence for rape, especially young girls being raped, தண்டனை should be மரண தண்டனைங்கிறது நாம எல்லாரும் சொல்லணும். அது ஒரு வகை. ரெண்டாவது வகை, நாம பாதுகாத்துக்கணும். அதனால தான் நாம எல்லாம் இங்க இவ்வளவு ஜாம் பேக்டா ஒரு சீட் இல்லாம ஃபுல்லா இருக்கிறது மனசு சந்தோஷமா இருக்கு. 2018 தமிழ்நாடு போலீஸ் காவலன்ங்கிற ஒரு ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் இருந்து காவலன் கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் 2022 ஏப்ரல் 4 மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல் உதவிங்கிற ரொம்ப அருமையான ஒரு ஆப்பை கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்னா 2-3 லட்சம் 2.5 லட்சம் கேர்ள்ஸ் தான் இந்த காவல் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. கோடி கோடியான பெண்கள், 8.5 கோடி இருக்கிறது தான் வந்து 4 கோடி பெண்கள்னா, அதில் வந்து இந்த யங் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 கோடி இருக்கணும். நீங்கள் இங்கே வந்தவங்க அத்தனை பேரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கணும். ஆனா லேட்டஸ்ட் விவரங்கள், புள்ளி விவரங்கள் படி ஒன்லி 2.5 லேக் பீப்புள் ஹவ் டவுன்லோடு. நீங்களே டவுன்லோட் பண்ணலன்னா உங்களை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க நினைச்சு பாருங்க. ஆனா ஸ்விக்கி டவுன்லோட் பண்ணிப்பீங்க,
ஜொமேட்டோ டவுன்லோட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் இல்லாத ஃபோனே இல்லை, ஊரில் இருக்கிற அத்தனை ஆப்பும் டவுன்லோட் பண்ணுறீங்க. நான் வன்மமாக திட்டுறது உங்களை தான். ஸ்விக்கி ஜொமேட்டோ எவனோ ஒருத்தனுக்கு பர்கர் நான் சாப்பிடணும், சுட சுட பீட்சா சாப்பிடணும்னு பண்ணுறீங்க இல்லை, உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதனால தான் ராஜரத்ன மெடிக்கல் ஃபவுண்டேஷன்லையும் ரோட்டரி அண்ட் இன்னர்வியிலையும் சேர்ந்து வந்து இந்த காவல் உதவி ஆப்போடைய கியூஆர் ஸ்கேன் கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா இதை? சரி, உங்க இங்கே இருக்கிற பெண்களில் எவ்வளோ பேர் இந்த காவல் உதவியை டவுன்லோட் பண்ணிக்கிங்க? வண்டர்ஃபுல், வெரி குட், வெரி குட், இஸ் வெரி குட். அது காட்டுங்களேன். இது காவலன், இது ஓல்டர் வெர்ஷன். அந்த பக்கம், அந்த பக்கம் இருக்கிற பெண்கள் எவ்வளோ பேர்? நிஜமாவா? உங்கள் ஃபோனில் வந்து செக் பண்ணுவோம். வெறும் ஸ்விக்கி இருந்தால் பத்தாது. இதை பாருங்க அம்மா, உங்களை காப்பாற்றுக்க வேண்டி நாங்கள் என்ன தான் நாங்களாம் பாதுகாத்தா கூட, யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு பெண்ணும் She has to look after herself. In the app, there is emergency or a number. If you open the emergency, I just open that emergency. Kaval Udavi. If you look at that, there is a button in the middle. There is a button in the middle. Nalla paarthu iru murai neenga phone panninga amuthinga na udane பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐ எம் சோ ஆங்கிரி. இது வந்து எவ்ரி படி எவ்ரி சிங்கிள் கேர்ள் இன் தமிழ்நாடு ஷுட் நோ திஸ். எவ்ரி சிங்கிள் கேர்ள் ஷுட் ஹாவ் இட். ஃப்ரீயாக இருக்கு, 45 seconds ஆகுது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஏன் நம்ம டவுன்லோட் பண்ண மாட்டேங்கிறோம்? இதை நீங்கள் இருமுறை நல்லா பார்த்து நீங்கள் அமுத்துறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அதுக்குன்னு உடனே எல்லாம் அமுத்துறாதீங்க சொல்கிறேன். எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு வாட்டி தப்பி தவறி மிஸ் கால் மாதிரி பட்டுருச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் மிஸ் கால் வரும். எனக்கு யூஸ்வலாக 3 மணி காலையில் 4 மணி காலையில் மிஸ் கால் வரும். எவனுக்கோ ரத்தம் வருது, வயிற்று வலி வருதுன்னு ஃபோன் பண்ணலாம். சார் இப்போ தான் சார் பாத்ரூம் போனேன், தப்பித்தவரையும் கைப்பட்டுச்சுப்பா, தப்பித்தவரையும் என் கையும் மூஞ்சில் பண்ணுவேன்ப்பா நினைப்பேன். ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது மாதிரி தப்பித்தவரை கைப்பட்டுச்சுன்னா அன்னெசரியாக போலீஸ் அலர்ட் ஆகும். அதனால் 2 முறை கிளியராக நீங்கள் அமுத்துனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் போகும். அது தவிர நீங்கள் நியமிக்கிற 2 பேருக்கும் போகும். கேன் பி யோர் ஹஸ்பண்ட், கேன் பி யோர் ஃபாதர் அண்ட் யோர் பிரதர், ஹஸ்பண்ட் அண்ட் சன், அவங்களுக்கும் போகும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் இந்த காவல் உதவி ஆப் வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆணும், ஆண் கல்லூரிகளில் நாங்கள் யூத் ஃபார் நேஷன் வியாப குரூப் இங்கே நிறைய பேர் இங்கே உட்காந்து யூத் ஃபார் நேஷனில் இருக்கிறவங்க நாம் வந்து இந்த யூத் ஃபவுண்டேஷன் நாங்கள் என்ன பண்ணணும், கல்லூரி கல்லூரிகளாக போய் ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் பேசுகிறோம். ஆண்கள்கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம், டேய் பெண்கள் எல்லோரும் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்கடா அந்த ஆப்பை, நீ போய் அவர் ஃபிகர்னு கூப்பிட்டினா, தீண்டினா, ஏதாவது பண்ணினா அமுத்துவாங்க, டப்புன்னு போலீஸ் வருவாங்க, உள்ளே போவ, நாளைக்கு உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, நாளைக்கு போவதுன்னா அந்த பயம் தண்டனை பீதி பசங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம பெண்களை ரொம்ப சுலபமாக பாதுகாக்கலாம். பல யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்திருக்கீங்க இங்கே, இது வந்து வைரலாக போகணும் நம்ம பெண்களுக்கு. ரெண்டாவது, ஸோ முதல் நான் என்ன சொன்னேன், தண்டனை நல்லா வாங்கி கொடுக்கணும். ரெண்டாவது, பெண்கள் எல்லாரும் தயவுசெய்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். மூணாவது, பெப்பர் ஸ்ப்ரே. எல்லாரும் சால்ட், ஹலோ, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எல்லாரும் சமைக்கிறீங்க, கொஞ்சம் இந்த பெப்பர் இந்த ஸ்ப்ரேலையும் போட்டுக்குங்க. ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அவைலபிளாக இருக்குது. ஐ வுட் லைக் டு அப்பீல் டு மிஸ்ஸஸ் நசீரா ஆஃப் தி இன்னர் வீல் அண்ட் டு டாக்டர் விஜயா. Both of you are doing so much of philanthropic and good work. நீங்க வந்து எங்களோட சேர்ந்து கல்லூரி கல்லூரியா போய் நம்ம பெண்களுக்கு இந்த சின்ன பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தோம்னா, ஆண்கள் உங்ககிட்ட அணுகி மிரட்டினாங்கன்னா அவங்க கண்ணில் அடிச்சிருங்க, ஐயோ இதனால அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான், அவன் அழுகு கெட்டு போடுலாம் பார்க்காதீங்க. உங்கள் அழுகு கெட்டு போகாமல் உங்கள் அழுகு தானே அவனை இழுக்குது. அது கண்ணில் அடிச்சிட்டிங்கன்னா 45 நிமிடங்களுக்கு அல்லது 1 மணி நேரத்துக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். நீங்கள் ஜாலியாக அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் கூப்பிட்டு பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊபரை கூப்பிட்டுட்டு அப்புறம் ஊபரில் ஏறி நீங்கள் போகலாம். அவன் இன்னும் கண்ணில் தண்ணி வச்சுட்டு அங்கேயே இருப்பான். ஸோ நீங்கள் மற்ற ஆப்ஸ் எல்லாம் அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். முதல் உங்களையே பாதுகாக்கிறதுக்காக முக்கியமான இந்த ஆப்பை நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ என்னுடைய மனசில் 3 ways இன் விச் வி கேன் கீப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா சேஃப் ஃபார் அவர் விமன். 1, நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும். 2, எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். 3, எல்லாரும் கையில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும். 4,
ஆண்கள் எல்லாருக்கும் தெரியணும் உனக்கு வந்து ஒன்று பெப்பர் ஸ்ப்ரே உன் கண்ணில் வாங்குவேன், அல்லது பக்கத்தில் இருந்த போலீஸ்காரங்க வந்து உன் மூஞ்சில் அடி வாங்குவேன். அதனால் பெண்களை நீ கலாட்டா பண்ணாது. இந்த பயம் இருந்தால்தான் ஆண்களும் பெண்களுக்கு அவங்களுடைய அக்கா தங்கச்சி எப்படி மற்றவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கணுமோ அது மாதிரி அவங்களும் அந்த பயபக்தியோடு இருப்பாங்க. இந்த நாலு விஷயங்களை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இன்னைக்கு ஒரு தொடக்கத்தை பண்ணி ஐம் கோயிங் டு ஃபினிஷ் அப். பட் ஆஸ் ஏ ஃபினிஷ் அப் ஐ வில் டெல் யூ, புறநானூரில் ஒரு பாடல் இருக்குது. ஒருத்தர் நடந்து போகிறான் தஞ்சாவூரில், ஒரு வீட்டில் வந்து சாவு வீட்டை அழுதுகிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டில் வந்து மேலே அடிக்கிறாங்களாம் கல்யாணம். அப்போ அவன் சொல்லுவான், படைப்போன் பண்பிலான். அவன் சொல்கிறான், என்ன இந்த ஆண்டவனுக்கு ஒரு பண்பு இல்லை, ஒரு பக்கம் ஒரு சாவு வீடு வச்சுருக்கான், பக்கத்தில் பாடா அவங்க வந்து மேளம் அடிச்சுக்கிட்டு கல்யாண மாலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே போயிட்டு எழுதுகிறான், அதே கவி எழுதுகிறான். உங்ககிட்ட நான் சங்கத்தமிழில் பியூர் தமிழில் பேசி யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. நான் சொல்லுவான், படைப்போன் பண்பிலன், பண்பில்லாதவனா, அவனுக்கும் பண்பு இருக்குது. இன்னாது அம்மா இவ் உலகம், இந்த உலகத்தில் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும். இந்த பெண்ணுக்கு இந்த பலாத்காரம் இந்த கொலை வந்த மாதிரி இது நடந்து, இது முதல் முறையும் இல்லை, இது கடைசி முறையும் இல்லை, இது மாதிரி கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதில் இனிய காண்க, இந்த அதாவது இந்த உலகத்தின் இயல்பு அறிந்தோரே, அதாவது இந்த உலகத்தில் கஷ்டங்கள் பலாத்காரங்களும் கொலைகளும் கொடூரங்களும் இருக்கிற இந்த உலகத்தில் நீ வந்து உன்னுடைய அறிவை பகுத்தறிவை வந்து பயன்படுத்தி இதிலையும் நீ இனிமை காண்க. இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயலில் நாம் எப்படி இனிமை காண முடியும் என்றால், டாக்டர் பாண்டரங்கன் ரவீந்திரன் சொன்னா போல, வேற எந்த பெண்ணுக்கும் இது ஆகக்கூடாது, எந்த பொண்ணும் நம்ம வீட்டு பெண்ணுங்க மாதிரி பார்த்துக்கணும் என்கிற ஒரு கோட்பாடு ஒவ்வொரு ஆளுக்கும் வரணும். இதுதான் அந்த இனிய காண்க. இதுக்கு நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மும்முரமாக எடுத்து இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சந்திராயனுக்கு போகிறோமோ வீனஸுக்கு போகிறோமோ யுரேனஸுக்கு போகிறோமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பெண்களை முதல் காப்போம், பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களையும் பக்கத்து சேரியில் இருக்கிற பெண்களையும் நம்ம காப்போம்னு சொல்லி and people like or social activists, if they believe, and youth for nation, all of us, if we get together, every girl, however poor she is, can have one pepper spray. 100 ரூபாய் ஆகுதுமா? நீங்க எல்லாம் நீங்க சினிமாக்கு போகும்போது வாங்குற பாப்கார்ன் வந்து 200 ரூபாய், அது செய்யற காசு வந்து 20 ரூபாய், உங்களுக்கு விற்கிறது வந்து 200 ரூபாய். நீங்க 200 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்குறது பதிலாக நீங்களே 100 ரூபாய்க்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டீங்கன்னா, பெண்கள் பெண்களுக்காக பாதுகாப்புக்காக செய்கிற ஒரு முக்கியமான செயலாக அது வந்து இயங்கும். ஸோ தயவு செய்து பெண்கள் பண்ணுங்க. பட் தோஸ் கே நாட் அஃபோர்ட், நாமும் எடுத்துகிட்டு போய் வில் ட்ரை டு கோ அண்ட் கிவ் இட் டு எவ்ரிபடி. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ். கல் அடிக்கிறதுக்கோ கத்தி எடுக்கிறதுக்கோ இல்லை, அதே மாதிரி பேர்ன் த கேண்டல்ஸ் பதிலாக பேர்ன் த பீப்புள்னு சொல்கிறதுக்காக இல்லை. இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஃபார் ஹேவிங் பார்ட்டிசிபேட்டட் இன் சச் எ குட் வே. எங்களுக்கு வந்து இந்த அனுமதி கொடுத்து, அனுமதி மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் கொடுத்த போலீஸ்காரர் அத்தனை பேருக்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கங்க, என் பேர் டாக்டர் ராஜ்குமார், மிஸ்டர் இளங்கோவன். நான் உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம். அதாவது நாங்கள்லாம் பெரிய ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டாரோ பெரிய பொலிட்டிஷியன் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ஒரு நல்ல காரணத்துக்காக வந்திருக்கீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கீங்க. இந்த கூட்டம் வந்து ஒரு டவுன் டவுன் கத்துற ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் இல்லை. ரொம்ப நேரம் எல்லாரும் மருத்துவர்களே சேர்ந்து யோசித்து எப்படி இந்த பெண்கள் பாலியல் வன்மத்தை வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் வந்து எல்லா அரசுகளுக்கும் சரி, எல்லா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி, சட்டசபை உறுப்பினர்களும் சரி, ஒரு 4-point ப்ரோக்ராம், 4 பாயிண்ட்ஸ். உங்கள் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களை வந்து பாதுகாத்து பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு 4-point ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதில் முதல் பாயிண்ட் வந்து தண்டனை பீதியை ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும். தண்டனை பீதினா இது மாதிரி ரேப்புன்னு பண்ணிட்டா, பலாத்காரம் பண்ணால் 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ இருக்க வேண்டும் என்கிற ஒரு தண்டனை பயம் இருந்தால்தான் நடக்கும். இப்படி இருந்தாலும் உள்ளே போயிட்டு பெண்களை வந்து அந்த காவல் உதவி என்கிற ஆப்பை எல்லாரையும் கியூஆர் ஸ்கேன் வச்சு டவுன்லோட் பண்ண வச்சு இந்த 4-point ப்ரோக்ராம் எல்லாருக்கும் சொல்லி இந்த பெண் மருத்துவருடைய கொலைக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், சும்மா ஒரு சவுண்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு பதிலாக எப்படி ஒரு நல்லது பண்ணலாம். ஒன்று, எல்லா பெண்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த ஆப். ஆனால் 2-3 கோடி பேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஒரு ஆப் கேரளாவிலையும் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் இருக்குது, குஜராத்லையும் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இல்லை. இந்த பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த மருத்துவர், பெண் மருத்துவர் மட்டும் இந்த ஆப் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஏன்னா அது வந்து டப்புன்னு தட்டணும்னா ரெண்டு பேருக்கு போகும், நம்ம நண்பர்களுக்கும் போகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகும், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்கும். ஸோ நம்ம பெண்கள் எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், நம்பர் ஒன். அதுக்காக தான் இந்த கூட்டம். நம்பர் டூ, பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் எல்லாருக்கும். காந்தியோட பிறந்தநாள் வீட்டுக்கு போகணுங்கிறத ரேபிஸ்ட்டுக்கு பலாத்காரம் செஞ்சு கொடுக்க பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோ வந்து 3 மாதத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டிய பாக்ஸோ 123 கேஸு 4 வருஷமாக கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பீடி டிஸ்பாசல் ஆஃப் ஆல் த ரேப் ஃபீமேல் மொலஸ்டேஷன் பாக்ஸோ கேசஸ். மூணாவது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கையில் ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகங்களையும் எல்லா பெண்களும் கையில் வச்சுருப்பாங்க. ஆண்களை அது பண்ணால் அந்த புஷ்னு கண்ணில் அடிச்சிருவாங்க. 45 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு ஆண்களால் ஒன்றுமே பார்க்க முடியாது. அந்த டைமில் ஓடிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். எல்லா 100 ரூபாய் ஆகுதுங்க ஒரு சின்ன பேப்பர் ஸ்ப்ரே. எவ்வளோ விஷயமோ எவ்வளோ காசு செலவழிக்கணும், அந்த 100 ரூபாய்க்கு ஒவ்வொரு பெண் வாங்கி வச்சா 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ அந்த 100 ரூபாய் வந்து பயன்படும். 4வது பாயிண்ட், ஒவ்வொரு நாங்கள் வந்து யூத் ஃபார் நேஷன் ஒரு பெரிய குரூப் வச்சுருக்குறோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியாக போய் பெண்களுக்கும் ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கணும்னு பேசி கொடுத்துருக்கோம். அது பெண்களுக்கு வந்து தற்பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் அது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஆண்கள் கல்லூரிக்கு போயிட்டு டை நாங்கள் வந்து எல்லோரையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்க போகிறோம், பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். இனிமேல் நீங்கள் பெண்கள் கிட்ட அணுகுனீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வரும், மூஞ்சில் வந்து போலீஸ் அடி வரும் என்று சொல்லி ஆண்களுக்கு பயம். அதே போல் நீ உள்ள மாட்டின தண்டனை பயங்கரமாக இருக்கும். இப்படி சொன்னால்தான் நம்ம வந்து இந்த பாலியல் வன்மத்தை ஒரு வழியாக ஒழிக்க முடியும். நான் சொல்லிட்டு இருந்த பொருளாதாரத்தில் வந்து 15வது இடத்துலேருந்து 11வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் பாலியல் வன்மம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான பொசிஷனில், 160 நாடுகளில் 128 இருக்கவங்க, அவ்வளோ பெரிய ஒரு இதை இது வந்து அரசியலே பண்ணல. எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, பெண்ணை பெற்றவனா, பெண்ணால் பெற்றவனா நான். ஸோ வி ஆல் ஹவ் காட் சில்ட்ரன், கேர்ள் சில்ட்ரன் அட் ஹோம். அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் கொடுத்து தயவு செய்து எல்லாரையும் இந்த பேப்பர் ஸ்ப்ரே, நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ 100 ரூபாய் அவங்க பொண்ணுக்கு செலவழித்து பேப்பர் ஸ்ப்ரே வாங்கிதாங்க. இந்த வந்து 60 செகண்ட் ஆகுதுங்க தமிழ்நாடு காவல் உதவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஏன் டவுன்லோட் பண்ணலன்னு நான் அடித்து கேட்குறேன், ஏன் டவுன்லோட் பண்ணல, டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இது வந்து 3 வயசு பொண்ணுக்கு நீ பெப்பர் ஸ்ப்ரே கொடுப்பியா அல்லது காவல் உதவி கொடுப்பா, 3 வயசு பொண்ணெல்லாம் ஒருத்தனை பிடிச்சி பலாத்காரம் பண்ணுறானே. அப்படி பண்ணுற ஆட்களுக்கு இந்த பாஸ்கோக்கு ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ். 4வது பயங்கரமான தண்டனை. இந்த 5வது, நாங்கள் வந்து பல கல்லூரிகளுக்கு மட்டும் போகாமல் பள்ளிகளுக்கும் போய் வி வாண்ட் டு டெல் ஸ்மால் சில்ட்ரன், 5 வயசுலேருந்து, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, 5 வயசுலேருந்து பெண்களுக்கு குட் டச் பேட் டச் என்னான்னு தெரியும், எந்த இடத்துல தொட்டால் ஒரு மனிதனோட ஃபீலிங் என்னான்னு பெண்களுக்கு 5 வயசுலேயே கற்றுக் கொடுக்கலாம். வி வாண்ட் டு டெல் கேர்ள்ஸ் அபவுட் குட் டச் அண்ட் பேட் டச் இன் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இதுக்காக தான் இன்னர் வீல் அண்ட் ரோட்டரி ரெண்டு பேரும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதே ப்ரோக்ராமில். பெண்களுக்கு சின்ன சின்ன 5வயசுலேருந்து துபாயிலேருந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க என்ன மாதிரி தொட்டால் நீ போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு. இப்படி ரிப்போர்ட் பண்ணால் தான் இந்த பாலியல் வன்மத்தை கம்மி பண்ணணும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கெட்ட ஒரு சம்பவத்தை, அசம்பவத்தை ஒரு ஒரு மையத்தை வச்சு நாடையும் மாற்றணும், வீடையும் மாற்றணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும். ஜெய்ஹிந்த். உங்களுக்கு என் பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார், மருத்துவர் ஹாஸ்பிட்டல் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக இருக்கேன். ஒரு மருத்துவராக அந்த பெண்ணுக்கு இது மாதிரி நடித்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தவிர சமுதாய ஆர்வலருங்க அதுதான் இருக்கட்டும் சார். இப்போது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு அதில் என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க? அந்த சம்பவத்தில் யாருன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக தண்டனை கொடுக்கணும். எஃப்ஐஆர் போடுறது 8-9 மணி நேரம் ஆகுறாங்க. அது வந்து ரேப்பாக அது இந்த அன்நேச்சுரல் டெத்தாக டெத்தான்னு போடுறதுக்கே 10 மணி நேரம் எடுக்கிறது. ஸோ எங்கள் கோரிக்கை வந்து தயவு செய்து சிபிஐயும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி யாருன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். நிர்பயா கேஸில் வந்து 16.5 இயர்ஸ் இருந்தான்னு ஒரே ஒரு காரணத்தாக கடப்பாறை வச்சு யூட்ரஸும் மட்டும் பழந்து இல்லாமல் நான் அந்த மருத்துவர்கள்கிட்ட சிங்கப்பூரில் இருக்கிற மருத்துவர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான அந்த கடப்பாறையை போட்டு யூட்ரஸ் மட்டும் இல்லாமல் குடலெலாம் அப்படி கிழிச்சிருக்கேன். ஆனால் அவனை வந்து அவுத்து விட்டாங்க, ஏன்னா அவனுக்கு 16.5 வயசு. அப்படியெல்லாம் பண்ணாமல் அவுத்து விட்ட ஆளர் தான் திருப்பி என் கோரிக்கை என்ன, அவுத்து விட்ட ஆளர் வீட்டில் இந்த பையனை சமையல்காரனை வச்சுக்க சொல்லணும், இல்லைன்னா டிரைவராக வச்சுக்க சொல்லணும். அவங்க வீட்டில் பொண்ணுகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயம்னா எப்படிங்க? நீங்கள் வச்சுப்பீங்களா உங்கள் வீட்டில் சமையல்காரனை? நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இல்லை டிரைவரை வச்சுப்போமா? வச்சுக்க மாட்டோம். அப்போ ஏன் அவனை மட்டும் அவுத்து விட்டுறீங்க?
இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் இங்கே வரல. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நல்ல விஷயம் பேசுறது தான் வந்திருக்கு. சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாம், இப்போ வந்து 51 எஃப்ஐஆர் ரேப்புக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரமும், இப்போ இந்த ஒரு மணி நேரம் ஆச்சு இல்லைங்க, இந்தியாவில் 51 ரேப் நடந்திருக்கு. இப்போ 51 எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. 160 நாடுகளில் இந்தியா வந்து 128வது இடத்துல இருக்குது பெண்கள் பாதுகாப்பு. அப்படின்னா எப்படி பின்ன பாதுகாப்பு? ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நமக்கு மேலே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக தர்ஸ் அ ப்ராப்ளம். நான் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசோ ஒரு கட்சியோ அதெல்லாம் சொல்கிறேன், நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் நம்ம சமுதாயம் சேர்ந்து இந்த பிரச்சனை நம்ம தீர்ப்போம், பெண்களுக்கு நம்ம சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்போங்கிற ஒரு கோட்பாடு தான் கொண்டு வரதுக்கு இதை பண்ணோம். சரிங்களா? நன்றி, எல்லோரும் வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை. நன்றி, வணக்கம்.